வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு கண்ணை எப்படி டிராயிங் பண்ணிட்டு அதை எப்படி ஷேர் பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த வீடியோல ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஸ்கெச் பண்றேன், ஒரு கண்ணை தான் ஸ்கெச் பண்ணிருக்கேன். அதை அப்படியே ஸ்கெச் பண்ணிட்டு எப்படி நம்ம ஷேர் அடிக்கிறதுன்னு பார்க்க போறோம். இந்த வீடியோ முதல்ல கடைசியா பாத்தீங்கன்னா புரியலாம், புரிய வாய்ப்புல. இப்ப இந்த வீடியோவை பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் எந்த கண்ணை வரைய போறேனோ அதை டிராயிங் நான் ஃபர்ஸ்ட் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ அதில் நான் கிரிட் மெத்தட் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ எந்தெந்த பாக்ஸுக்கிட்ட எந்தெந்த கோடு வரும்ன்ட்டு நான் கரெக்டாக அதை அளவு வச்சு போட்டுட்ருக்கேன். இதில் ஃபுல்லாக நான் அவுட்லைன் தான் ஃபஸ்ட்டு போட்டிருப்பேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு அவுட்லைன் தான் போட்டிருப்பேன், அதுக்கப்புறம் ஷேடிங் பண்ணியிருப்பேன். இப்போ நான் அவுட்லைன் மட்டும் வரிசையாக போட்டுட்ருக்கேன். எந்தெந்த இது எங்கே வளையன்ட்டு நான் போட்டுட்ருக்கேன். ஒவ்வொரு பாக்ஸுக்கிட்டையும் நம்ம பார்த்து ஜாக்கிரதையாக மெதுவாக போட்டால் கரெக்டாக போட்டுடலாம். இப்போ நான் கரெக்டாக ஐபால் முடிகிறதுக்கிட்ட போட்டுட்ருக்கேன். ஒவ்வொரு பாக்ஸுக்கிட்டையும் எந்தெந்த இது வருமோ அங்கங்கே நான் போட்டு கரெக்டாக போட்டு மடிச்சிட்ருக்கேன். இப்போ கண்ணுக்கு மேலே உள்ள அந்த ஐலைனர்கிட்ட போட்டுட்ருக்கேன். ஒவ்வொரு பாக்ஸுக்கிட்டையும் கரெக்டாக எங்கெங்கே கோடு முடியுமோ அங்கங்கே பொறுமையாக நான் போட்டிருக்கேன். இது நான் ஸ்பீடப் பண்ணாமல் போட்டிருக்கேன். ஸ்பீடப் பண்ணால் உங்களுக்கு புரியாது, வேகமாக பண்ணுறதுனால புரியாது. இது ஒரிஜினலான நான் பண்ணுறத இது. இவர் ரொம்ப நேரம் ஆகும் இது கண்ணு போடுறதுக்கே. மொத்தமாக போட்ரேட் வரைய எப்படி ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகும். இப்போ நான் ஐப்ரோ வரைஞ்சிட்ருக்கேன். எந்தெந்த பாக்ஸுக்கிட்ட கரெக்டாக முடியுமோ அந்தந்த இதுக்கிட்ட நான் கரெக்டாக முடிச்சிருக்கேன். இப்போ உள்ள ஐலைனர்கிட்ட அந்த பாக்ஸ் லைட்டிங் வர அந்த ஏரியா ஐலைனுக்குள்ளே நான் போட்டேன். இப்போ ஒரு வேளையாக நான் ஸ்கெச் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நான் ஷேடிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஷேடிங்க்கு ஃபஸ்ட்டு நான் அவுட்லைனாக நான் அப்படியே கொடுத்துட்டேன். நான் ஃபஸ்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் லைனாக அவுட்லைன் டார்க் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ நான் மேலே நான் டார்க் ஏற்றுனேன். மேலே ஐலைனில் இப்போ மேலே டார்க்காக இருக்கும், அதனால் மேலே நான் டார்க் ஏற்றிட்டேன். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே நான் கரைச்சி விட்றேன் அந்த இதை. எப்படி ஷேடிங் பண்ணுமோ அந்ததுக்கு மேலே டார்க்காக இருக்கிறனால மேலே ஃபுல்லுமே நான் லைட்டாக இருந்து டார்க்காக ஏற்றிருக்கேன். அதனால் நல்லா பளிச்சுன்னு டார்க் ஆக்குறேன். இப்போ கீழே லைட்டாக நம்ம டார்க் வச்சுக்குவோம், அதனால் லைட்டாக இது பண்ணுறேன். பொறுமையாக எங்கெங்கே வளைஞ்சி வருதுன்ட்டு நம்ம பார்த்து போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்கெச் பண்ணால் கரெக்டாக வந்துடும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் டார்க் ஒவ்வொரு இடத்துலையும் ஏற்றி இறக்குறேன். இப்போ நான் ஐக்கு கீழே உள்ள அந்த இடத்துல நான் டார்க் ஏற்றுறேன். இப்போ நான் அந்த இதில் டார்க் ஏற்றி முடிச்சிட்டேன். இப்போ ஒவ்வொரு இதையும் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முடிக்கிறேன். இப்போ நான் கண்ணுக்கு உள்ள அந்த லைட்டிங் கொடுத்துட்டு அதை நான் ட்ராப் பண்ணி முடிக்கிறேன். இப்போ ஒவ்வொரு இடத்துக்கும் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டார்க் ஏற்றுறேன். உள்ளே ஐ கண்ணுக்கு உள்ளே ஃபுல் அண்ட் டார்க் ஏற்றி நான் ஐ பால முடிக்கிறேன். இப்போ நான் ஐ பால ஒரு வழியாக பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்து நான் ஹெச்பி பென்சில் யூஸ் பண்ணுறேன். இதை வச்சு லைட்டாக நான் ஷேட் பண்ணுறேன் அந்த ஒயிட் இருக்க இடத்துக்கு. அப்போ தான் பிளெண்ட் ஆன மாதிரி தெரியும். அதனால் நான் ஹெச்பி யூஸ் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு ஸ்கின் டோனுக்கு நம்ம கொடுக்கும் போது ஹெச்பி பென்சிலை யூஸ் பண்ணால் நம்மளுக்கு ஸ்கின் டோன் கரெக்டாக வரும். அதனால தான் ஹெச்பி யூஸ் பண்ணுறேன். இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் கலர் அடித்து முடிச்சிட்டேன். இப்போ கடைசியாக இன்னும் நான் டார்க் எத்தனைலாம் பிளெண்டர் டூலை வச்சுக்கிட்டு நான் பிளெண்ட் பண்ணுறேன். ஏன்னா இது பிளெண்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு அந்த ஸ்கின் டோனுக்கு கரெக்டாக அட்டாச் ஆகும். அதனால் நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நான் ஹெச்பி வச்சு ஸ்கின் டோன் முடித்ததையும் நான் அதேமாதிரி பிளெண்ட் பண்ணி விட்றேன். அப்போ பிளெண்ட் பண்ணால் தான் நமக்கு பென்சிலில் கோடு போட்டதெல்லாம் தெரியாது. அதனால் ஸ்கின் டோன் அழகாக எடுத்து காட்டுன்றனால நான் பிளெண்ட் பண்ணி இப்போ முடிச்சிருக்கேன்.
இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா அதே மாதிரி கரெக்டாக பண்ணிக்கலாம். ஷேடிங்க்கு தான் ரொம்ப நேரம் ஆகும், டிராயிங் கூட ஸ்கெட்சி சீக்கிரம் பண்ணிக்கலாம், டிராயிங் ரொம்ப நேரம் ஆகும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ முதலும் கடைசி பார்த்ததில் இருக்கிறனோட நன்றி. இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். யாராச்சும் டிராயிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் காட்டுங்க. ஏதாச்சும் வேறு ஏதாவது கமெண்ட் இருந்துச்சுன்னா மேலே உள்ள வாட்ஸ்அப் நம்பர் கூட நீங்கள் எனக்கு கேட்கலாம், நான் அது உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.